இன்னைக்கு நம்ம ஆடியோ ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கும், கொஞ்சம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும், கிளாரிட்டியா இருக்காது. சோ இத மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஆடியோல நான் கிளியரா போட ஆரம்பிச்சிடுறேன். ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிராமா பார்க்க போறோம். என்ன டிராமா அப்படின்னா கிஸ் சிக்ஸ்த் சென்ஸ் தான். இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும், வாங்க இதுக்குள்ள போய் பார்க்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன குழந்தை தண்ணியில ஏதோ மிதக்கிற மாதிரி ஆபத்துன்னு கத்திட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு வருது. டக்குன்னு முளைக்கிறாங்க, இவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் பேரு அதிதி. இவங்க அட்வர்டைசிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கீழே ஒரு டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கனவோட முளைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இவங்க நைட் ஷிஃப்ட் பார்த்திருப்பாங்க, சோ அதனால ஒர்க் பார்த்துட்டே ஆபீஸ்லயே தூங்கிருப்பாங்க. ஆபீஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கனவுல டப்புன்னு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி முளைக்கிறாங்க அதித்தி. இவ கத்துற கத்துல வேலைக்காரங்கள என்னம்மா வழக்கம் போல அதே கனவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டோட எந்திரிச்சு போறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் தூங்கியே பல மாசம் ஆச்சு. இப்படி யதார்த்தமா திடீர் திடீர்னு தூங்குவாங்க. அவங்க தூங்குறப்பயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கனவு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது என்ன கனவுனா ஒரு சின்ன குழந்தை தண்ணீர்ல மிதக்கிற மாதிரியே காட்டுவாங்க. அப்படியே வேகமா எந்திரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனி கபோர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கபோர்ட்ல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு காலையில ரெகுலரா ஆபீஸ்க்கு வர மாதிரி வரா. இவதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். சோ ஹீரோயினுக்கு கீழே ஒரு டீம் இருக்குன்னு சொன்னல, அந்த டீம்ல ஒர்க் பண்ற பொண்ணுல இந்த பொண்ணு ஒண்ணு. இந்த பொண்ணு சரியான சேட்டா எப்ப பாரு டபுள் மீனிங்லயே பேசிட்டு இருப்பா. இந்த பொண்ணு வந்து கேக்குறா, இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நைட் ஷிப்ட்ல எனக்கு அவ்வளவு டயர்டா இருக்கு, உனக்கு டயர்டாவே இல்லையா, உனக்கு தூக்கமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு தூக்கம் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப ரொம்ப நேரமா ஒரு இடத்த உத்து பாத்துட்டே இருக்கா. என்ன தாண்டி பாக்குற அப்படின்னு பக்கத்துல இருக்க அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கேப்பா. இப்ப மழை வரப்போகுது அப்படின்னு சொல்றா. என்ன மழை வரப்போதா, நல்லா வெயில் பல்ல கட்டி சிரிச்சிட்டு இருக்கு, நீ மழை வரப்போகுதுன்னு சொல்ற, எரும மாடே நைட்டு சரியா தூங்காம உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருச்சு அப்படின்னு அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோயின் 3, 2, 1 கவுண்ட் பண்றா. டக்குன்னு ஒரு செகண்ட்ல சட 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 சடன் மழை பெய்யுது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னது திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. இப்ப மழை பெய்யறப்போ ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு வேகமா ஓடி வந்து ஆபீஸ்குள்ள நுழையறா. சரன்னு வலிக்கு கீழே விழுகுறா. இதை பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு வேகமா ஓடி போய் அவளை தூக்க போறான். ஆனா ஹீரோயின் பார்த்துட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு மனசாச்சே இல்ல அப்படின்னு நமக்கு தோணும். இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. இப்ப ஹீரோயின் உன்ன நினைச்சு பாக்குறா, யாரோ ஒரு வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறா. இப்ப வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கை வருது, டக்குன்னு அவளை பிடிச்சி இழுத்து என்னென்னவோ பண்றாங்க, கிஸ் பண்றாங்க, ஹக் பண்றாங்க. அவங்களுக்குள்ள எப்படியே என்னவோ நடக்குது. இது அப்படியே ஒரு சீனா காட்டுறாங்க, அப்படி இந்த சீனா கட் பண்றாங்க. இது எதுக்கு இடையில வருது அப்படின்னு போக போக நமக்கு புரியும். ஆபீஸ்ல மீட்டிங் நடக்குது. வழக்கம் போல பாஸ் திட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த பாஸ் தான் நம்ம கதையோட ஹீரோ விஜய். இவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஆளு, ஆனா சரியான டெரர். எப்ப பாரு திட்டிகிட்டே இருப்பாரு, ஆனா வேலை விஷயத்துல ரொம்பவே கரெக்டா இருப்பாரு. வழக்கம் போல நம்ம ஹீரோயின தான் திட்டிட்டு இருக்காரு. நிறைய பேர் இங்க லீடர் ஆனாலுமே அவங்க டீமை மெயின்டைன் பண்ணவே தெரியல, ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவ்வளவுதான் சொல்றாங்கன்னு நல்லாவே தெரியுது, அதனால அமைதியா கீழே குனிஞ்சுக்கிட்டே எதுவுமே சொல்லாம இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ விஜய் கழுத்து அப்படியே அந்த ஆதாம் ஆப்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆப்பிள் அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ பண்ணா நம்ம ஹீரோயின் அதித்திக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே இருப்பா. இந்த யூனிக்கான விஷயத்துலதான் நம்ம ஹீரோயின் மயங்கிருப்பா. அடிக்கடி நம்ம ஹீரோ பார்த்து சைட் அடிச்சுட்டே இருப்பா. சோ இப்படி நம்ம ஹீரோ பண்ணவோ அப்படியே ஒரு மாதிரி பாக்குறா, டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறா. இப்போ இவனை ஒரு மாதிரி பாக்குறான்னு விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருது. உடனே அதித்தி என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே அவ எந்திரிச்சு நின்னுட்டு, இல்ல சார் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நல்லா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் சார் அப்படின்னு சொல்றா. உடனே ஒரு மாதிரி ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான், ஹீரோயின் அப்படியே அவளையே பாத்துட்டு இருக்கா. மீட்டிங் நடந்தா மீட்டிங் மட்டும் பாரு ஓகேவா அப்படின்னு மிரட்டுறான். உடனே சரி ஓகே மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்ப மெதுவா எந்திரிச்சு வர அதித்தி, என் மேல நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார், இந்த டைம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நான் கண்டிப்பா நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம சார் என்ன சொல்றாரு, உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேனா, என்னது இது காமெடியா இருக்கு, நீ யாரு, உன் மேல நான் எதுக்கு நம்பிக்கை வைக்கணும், நீ என்னோட டீம் கீழே வேலை பாக்குற அவ்வளவுதான், உன் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல, நான் உன் மேல நம்பிக்கையே வைக்கல அப்படின்னு ரோஸ் கட் பண்ண மாதிரி பேசிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மூஞ்சில மாதிரி இருக்கு. ஓகே சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு தலையை கீழே குஞ்சு போட்டு போயிடுறா. இங்க வெளியில வந்தோன்னு இந்த சார் ஓவரா தாண்டி பண்ணிட்டு இருக்கான்,
அவன் மூஞ்சியை பாரு, ஆனா அவன் என்ன கொஞ்சம் அழகா இருக்கான், அதனால அவனை திட்ட முடியாம போயிடுது அப்படின்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கால பாய் கட் பண்ணிட்டு, அந்த பொண்ணு சொல்றா, எப்படி நீ இவ்வளவு அழகா பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணாலும் உனக்கு திட்டே இருக்காரு அந்த சாரு, உனக்கு கோபமே வராது அவர் மேல அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயின் முகம் மாறுது, இவ்வளவு அழகா இருந்தா யாருக்குதான் அவர் மேல கோபம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டக்குன்னு பேஸ் மாறுது. உடனே பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு, அந்த டபுள் மீனிங்ல பேசுன்னு சொன்னால அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு, உடனே என்ன சொன்னா என்ன சொன்ன அப்படிங்கிறா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கும் வரும் ஆனா நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படின்னு பேச்சு மாத்திடுற நம்ம ஹீரோயின். அடுத்த சீன்ல டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இருக்கல பாய் கட் பண்ண பொண்ணு, இந்த பொண்ணு எப்படியாவது நம்ம ஹீரோயின் மாதிரி ஈக்குவலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவா. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவும் ஒர்க் பண்ணுவா. இப்படி டீம் ஃபுல்லா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டீம்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் எப்ப பாரு கேமரா வச்சுட்டே சுத்திட்டு இருப்பான். அந்த பையன் ஆபீஸ்ல இதெல்லாம் நடக்குது, இன்னைக்கு ஆபீஸ்ல இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல சொல்லிட்டே இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினையும் பேச சொல்றான். அவன் அப்படியே அழகா சிரிச்சுட்டே, ஹாய் ஹலோ வணக்கம், இந்த பையன் இருக்கல அவன் ஒழுங்காவே ஒர்க் பண்ண மாட்டான், எப்ப பாரு லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருப்பான், அதனால நீங்க கொஞ்சம் அவனை ஒர்க் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு வேலையை பாருடா, உன்னால பாஸ் கிட்ட திட்டு வாங்குறது நான் தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அழகா அவனை திட்டுறா. இப்படி திட்டே இருக்க டைம் தூரத்துல இருந்து பாஸ் அவரோட ரூம்ல இருந்து வெளியில வராரு. அப்படியே பேசிக்கிட்டே ஆடு அவனையே சைட் அடிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ ஒரு லுக்கு கூட ஹீரோயினை பார்க்கவே இல்லை, கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மட்டும் செம்மையா சைட் அடிச்சிட்டு இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மீட்டிங் நடக்குது. நம்ம ஹீரோயின் தான் மீட்டிங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து வர அட்வர்டைஸ்மெண்ட்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை கவனிச்சுட்டே இருக்கா. மத்த மெம்பர்ஸ் எல்லாமே அவ பேசுறத இன்ட்ரெஸ்டா கவனிச்சிட்டு இருக்காங்க. இவளுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால நல்லா அழகாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. அவங்க கேக்குற க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பரவாயில்லையே நல்லா ஒர்க் கத்துக்கிட்டாலே அப்படின்னு மனசுல நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் நல்லா பண்றான்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டான். இப்படி இந்த மீட்டிங்க நல்லபடியா முடிச்சுட்டு அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றா. அப்ப ஸ்டார்ட் பண்ற நேரம் டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. இவளால ஒர்க்க கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இடையில இடையில நம்ம பாஸ் ஆன விஜய் தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணப்போ நம்ம ஹீரோ தான் அதிதிக்கு ட்ரைனரா இருந்திருப்பாரு. சோ உடனே வந்து பேசுறப்போ குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு நிக்கிறா. இப்ப இவனோட ட்ரெஸ்ஸ பாத்துட்டு, என்ன ட்ரெஸ் இது, ஆபீஸ்க்கு இப்படிதான் வருவியா, எப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணனு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு அவன் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடறான். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருப்பா. இப்படி எடுத்த உடனே இவன் செம்மையா திட்டவும் இவளுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சு. சார் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாக் வரேன், எனக்கு எப்படின்னு எதுவும் தெரியாது சார், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்றான். என்ன எல்லாமே சொல்லி கொடுக்கணும், இவ்வளவு பெரிய மாடு மாதிரி வளர்ந்துருக்க உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு செம்மையா ஹர்ட் பண்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துருப்பா. அப்படி அனைக்கான டே முடிஞ்சிட்டு வெளியில வரான். இப்ப வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவனோட கார்டு கொடுத்துட்டு, இன்னைக்கு ஃபுல்லா லீவ் எடுத்துக்கோ, பர்ச்சேஸ் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு, நெக்ஸ்ட் டே ஒர்க் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஷாக் ஆகுது, இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ சிரிக்க கூட மாட்டான். டக்கு டக்குன்னு அவள்கிட்ட பேசிட்டு அவ வேலை முடிஞ்சது கிளம்பிடுறான். இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன்ல பிரசன்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதித்திய அவனோட ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டுருப்பான். கூப்பிட்டுட்டு, எனக்கு அடிக்கடி என்னைய பாத்துட்டு இருக்க, உனக்கு வேலை தானே கொடுத்துருக்காங்க, வேலையை தவிர எல்லா வேலையும் பண்ணுவ போல, போய் ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். உடனே இவ கீழே குனிஞ்சிட்டே, ஒண்ணும் இல்ல சார், நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. இவளுக்கு அவ்வளவு கடுப்பாகுது, இவன் இதுக்கு எப்ப பாரு என்னையவே திட்டிட்டு இருக்கான், இவனுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு மனசுல செம்மையான கடுப்புல திட்டிட்டு இருப்பா. வேற வழி இல்லாம இவன் பாஸ் ஆச்சே எதிர்த்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மெதுவா ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு சரியான கடுப்புல மேக்கப் பண்ணிட்டு இருப்பா. இப்போ ரெஸ்ட் ரூம்ல வேகமா சத்தம் போட்டு அழுகிற சவுண்ட் கேக்குது. யாருடான்னு பார்த்தா இந்த பாய் கட் பண்ணிருப்பால இந்த பொண்ணுதான். அவளை பார்த்துட்டு, எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. உடனே இவ, என்னால ஒன்ன மாதிரி எந்த பொசிஷனுக்கும் வர முடியல, உன்னை நான் பீட் பண்ணணும்னு நான் ரொம்பவே ட்ரை பண்ணிருக்கேன், என்னால முடிஞ்ச அளவு நான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனாலுமே என்னால ஓ லெவலுக்கு வரவே முடியல, எனக்கும் டீம் லீடர் ஆகணும்னு ரொம்பவே ஆசை இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. இப்ப அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அழகா அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. எப்பவுமே நம்ம நம்மள மாதிரி இருக்கதான் பாக்கணும், நம்ம கிட்டயும் தனியா ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கும், அதை விட்டுட்டு ஏன் நீ மத்தவங்கள மாதிரி இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி
மாதிரி இருக்க ட்ரை பண்ணு. உன்கிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு, நானே அதை பார்த்துருக்கேன். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு அழுகிற? என்ன மாதிரியே இருக்கணும்னு நினைச்சினா நான் மட்டும்தான் என்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பொண்ணும் கொஞ்சமா அழுக நிப்பாட்டுறா. இப்ப நம்ம சார் அடிக்கடி அவகிட்ட கார்டு கொடுத்து போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்றது ஞாபகம் வருது. உடனே அதே ட்ரிக்க இங்கேயும் யூஸ் பண்றா. வேகமா அவளோட கார்டு எடுத்து இந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு, இன்னைக்கு ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணு, ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணு, நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆகு, நெக்ஸ்ட் டே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற மாதிரியே சொல்லி கொடுக்குறான். அவளும் அந்த கார்டு வாங்கிட்டு போயிடுறா. உடனே நம்ம ஹீரோயினும் என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி அந்த பொண்ணையே பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம கண்ணாடி பொண்ணு இருக்கால, அவ சிஸ்டம்ல ஒரு ஹேண்ட்ஸமான பாய் போட்டோ பார்த்துட்டு, அச்சோ இவன் எவ்வளவு அழகா இருக்கால, நல்ல நம்ம பாஸ் மாதிரி இல்ல அப்படின்னு தனியா புலம்பிட்டு இருப்பா. இத பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஆமா ஆமா நம்ம பாஸை விட கொஞ்சம் கம்மி தான் இவன் அழகுல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணி விட்டு, வேலையை ஒழுங்கா பாரடி கண்ணாடி, இல்லைன்னா பாஸ் கிட்ட போட்டு விட்டுருவேன் அப்படின்னு பயமுத்துறா. இல்லைன்னா உன்னை பாஸ் கிட்ட போட்டு விட்டுருவேன், நீ எப்ப பாரு பாஸ் மேல ஒரு கண்ணா இருக்கல, நீ என்னெல்லாம் மனசுல நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றா. அடிப்பாவி நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி வெளியில தெரியுது அப்படின்னு சொல்றா. இப்பதான் நமக்கே தெரியுது இந்த கண்ணாடி பொண்ணு வெளியில பேசல, மனசுக்குள்ள அந்த போட்டோ பார்த்துட்டே நினைச்சிருக்கா. இது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு செம்ம ஷாக் ஆகுறா. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு டைம் நம்ம ஹீரோயின் லிப்ட்ல போயிட்டு இருப்பா. அப்ப ஒரு பொண்ணு ஹேர் எப்படி பண்ணுவா, அந்த பொண்ணோட ஹேர் இவளோட லிப்ஸ்ல லைட்டா படும். உடனே அந்த பொண்ணோட ஃபியூச்சர் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு மழையில சறுக்கி ஒரு பொண்ணு விழும் தெரியுமா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணு மழையில ஃபியூச்சர்ல விழ போறா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அன்னைக்கு மழையில விழ போறத தெரிஞ்சும் நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துட்டே இருந்திருப்பா, அந்த பொண்ணை வந்து காப்பாத்திருக்க மாட்டா. இப்ப அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. இப்ப ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கொடுக்குறா, எனக்கு இது சின்ன குழந்தையில இருந்தே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கையில நான் கிஸ் பண்ணப்போ எனக்கு எங்க அப்பாவோட ஃபியூச்சரை பார்த்தேன், எனக்குள்ள ஒரு இல்யூஷன் வந்துச்சு. அப்ப நான் ரொம்பவே பயந்தேன், என்னாலதான் அப்பா இறந்துட்டாங்கன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துட்டே இருந்தது. அதை தொடர்ந்து என்னோட ஃபர்ஸ்ட் லவ், இந்த பையன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அவனை நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணப்போ அவன் வேற யாரோ ஒரு பொண்ணு கூட ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அடுத்த நாளே நான் அவன் கிட்ட போய் பிரேக்கப் சொல்லிட்டேன். ஃபியூச்சர்ல நான் அவன் கூட இல்லாதப்போ எதுக்கு நான் இப்ப அவன் கூட லவ் பண்ணிட்டு இருக்கணும், அவன் வேற பொண்ணு கூட தானே ஃபியூச்சர்ல மூவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவன் கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனா அந்த பையன் என்ன உண்மையாவே லவ் பண்ணல. நான் பிரேக்கப்னு சொன்னா புது ஒரு பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ஆனா அவன் முகத்துல ஒரு கஷ்டமே இல்ல. ஓகே பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு போறான். எனக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு, என்னடா எனக்கு உண்மையான காதல் கூட கிடைக்காதா அப்படின்னு அப்ப ஃபீல் பண்றேன். அப்படியே பல வருஷம் போச்சு, என்னோட ரெண்டாவது காதல் வந்துச்சு. இந்த பையன் தான் ரொம்பவே ஹாண்டமா இருக்கான்ல. காலேஜ் லைஃப்ல இந்த பையனை நான் லவ் பண்ணேன், நல்லபடியா லவ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பையன் என்ன கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தான். நான் எப்படியோ எனக்கு கோல்டு சளி பிடிச்சிருச்சு, கிஸ் பண்ண கூடாதுன்னு இரும்பி இரும்பி எப்படியோ அவன் கிட்ட அவாய்ட் பண்ணேன். பொதுவா எந்த பையனுமே கொஞ்சம் அந்த மாதிரி டச்சிங் ரிலேஷன்ஷிப் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, பட் நான் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால அந்த பையன் என்னைய பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா எனக்கு அது ஓகே தான் பட்டுச்சு, எனக்கு லவ்வே செட் ஆகாதுன்னு தோணுச்சு. அப்பில இருந்தே நான் யாரையுமே லவ் பண்ணவும் இல்ல, யாருகிட்டயும் கிஸ் பண்றதுக்காக நெருங்கவும் இல்ல. இந்த ப்ராப்ளம் எனக்கு வரமா சாபமான்னு கூட எனக்கு தெரியல. அப்பில இருந்தே என் லைஃப்ல சந்தோஷம் ஒண்ணே போயிடுச்சு. இந்த செகண்ட் வர நான் காதல எதிர்பார்த்துட்டுதான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு உண்மையான காதல் வந்தா கண்டிப்பா நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு ஃபீலிங்ஸோட அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்படியே பிரசன்ட காட்டுறாங்க. இவங்க இப்ப எடுக்க போற ஆடுக்கு இவன் தான் ப்ரொடியூசர். அன்னைக்கு நீ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு செம்மையை திட்டே இருப்பான், ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த டீமோட லீடர். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் இவன் தான் பொறுப்பு, எல்லா பொறுப்புமே இவகிட்ட கொடுத்திருக்கனால எதுக்கு எடுத்தாலும் இவளை கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டிகிட்டே இருப்பான் இவன். இந்த பொண்ணு நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் சார், நல்லபடியா ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்னு இவன் கிட்ட கோவப்படாம பதில் சொல்லிட்டு வெளியில வரா. இப்ப ஹீரோயின் மேக்கப் பண்ணிட்டு இருக்கா, சடனா அவளுக்கு தலையில கிவன தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதே சமயம் இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவளுக்கு வந்த அதே சிம்டம்ஸ் நம்ம ஹீரோக்கும் வருது. பாஸ் அப்படியே தலையில கைய வச்சுட்டு தலைவலிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்றான். இப்ப டக்குன்னு அவனோட டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறான். அடிக்கடி நம்ம ஹீரோ இந்த டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறது வழக்கம். இப்ப இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஆபீஸ்க்கு வரா. இந்த மாதிரி ப்ரொடியூசர் கால் பண்ணாங்க, நாளைக்கு நல்லபடியா ஷூட்டிங் முடிக்க சொன்னாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றா. அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி இப்படி எல்லாம் ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னு ப்ராசஸ் சொல்லி தரதுக்காக நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்கான்.
இப்ப நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கான். ஆனா அவனை சுத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா. அவன் பக்கத்துல ஒரு டேப்லெட் பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோல ஒரு பொண்ணை வரைஞ்சு வச்சிருப்பான். அதையும் அப்படியே பாத்துட்டே இருக்கா, பாத்துட்டு சிரிச்சுட்டே இருக்கா. அவன் பேச பேச நம்ம அதித்தியோட கண்ணு பாஸையே தான் பாத்துட்டே இருக்கா. அவன் ரொம்பவே அழகா இருக்காள் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கா அதித்தி. அவன் பேசுறதெல்லாம் அவளுக்கு அப்படியே பாட்டு பாடுற மாதிரியே இருக்கு. இவன் பண்ற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் ரசிச்சுட்டே இருக்கா. ஐயோ அதித்தி கான்சன்ட்ரேட் பண்ணடி, அவனை பார்க்காத அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. இப்ப சடனா அவன் போட்டோ காமிச்சுட்டு இப்படி எல்லாம் பேசணும் இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பான். இப்ப டக்குன்னு ஹீரோயோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. அவன் எதார்த்தமா பாஸும் பாக்குறாரு. என்னது உன் மூக்குல ரத்தம் வருது அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு அவன் சொல்லாங்குள்ளயும் அவளோட ட்ரெஸ்ல எல்லாம் அந்த பிளட் கொட்டிடுது. இது பாத்துட்டு ஹீரோயின் ஐயோ மானமே போச்சு, இப்பதான் இந்த வேலைலாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மூடிட்டு வேகமா வெளியில ஓடுறா. இப்ப டக்குன்னு நம்ம பாஸும் பின்னாடி வந்துட்டு இருக்கான். அவளோட கேபினுக்கு வந்து பாக்குறா, ஏகப்பட்ட பியர் பாட்டில் எல்லாம் இருக்கு. அடிக்கடி இந்த பாட்டில தான் எடுத்து குடிச்சிட்டே இருப்பா போல. ஆனா இந்த பியர் பாட்டில் குடிச்சா அவளோட உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே ப்ராப்ளம். இதை நம்ம ஹீரோ பாக்குறான். அடுத்த நாள் மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல நம்ம அதித்தி தான் ஹோஸ்டா இருப்பா. எப்படி எப்படி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அவங்களும் மாத்தி மாத்தி கொஸ்டின் கேக்குறாங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால வழக்கம் போல ரொம்ப அழகாவே பதில் சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுறது அந்த கிளையண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ஓகே நீங்களே அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே இந்த டெண்டரை கொடுத்துறாங்க. ஹீரோ அவ பேசுறதே பாத்துட்டு இருக்கான். ஒரு சில விஷயத்துல தடுமாறா, ஆனாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நல்லபடியா மீட்டிங் முடிஞ்சிருது. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து பேசுறா. ஓகே எப்படியும் இந்த கிளையண்ட் மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிச்சு, நம்ம வொர்க் பண்ணது சக்சஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு எல்லாருமே லீவ் எடுத்துக்கோங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஹே ஜாலி அப்பாடா நல்லபடியா இந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குதிச்சிட்டு இருக்காங்க. இதே நேரம் வில்லை மாதிரி நம்ம பாஸ் வராங்க. பாஸ் வந்துட்டு இன்னைக்கு நைட் ஷிப்ட் இருக்கு, வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. மத்த ஆளுங்களா ஹோ யூ கடவுளே அப்படின்னு கத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் சாரி காய்ஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் போனவ என்ன நினைச்சானோ தெரியல, அதிதி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் கார்ல. எங்க சார் போறீங்க அப்படின்னு இவ கேட்கவே பயப்படுறா. ஏன் சொன்னாதான் வருவியா, அமைதியா வா அப்படின்னு நம்ம பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார் வொர்க் இருக்கு, ஆனா இங்க கூட்டிட்டு வரீங்களே அப்படின்னு தடுமாறி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவ எதுவுமே பேசாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரான். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வராரு, நம்ம இங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க கூட்டிட்டு வந்தா இந்த டாக்டர் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவ ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்கான். என்ன நீங்க தூங்குறதே இல்லையாமே, உங்க பாஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, இப்படி ஹெல்த் பாத்துக்கலனா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, அடிக்கடி இந்த பீர் எடுத்து குடிக்காதீங்க, அது ரொம்பவே ஹெல்த்துக்கு ஆபத்து, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அமுச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினாங்க ஓகே டாக்டர் ஓகே டாக்டர்னு மண்டே ஆட்டிட்டு பழையபடி திரும்பி அதே டீம் பீரை வாங்கி செம்மைய கல் படிக்கிற ஆபீஸ்க்குள்ளேயே. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். இது திருந்தவே மாட்டா போல அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறான். உன்னை டாக்டர் என்ன சொன்னாங்க, டாக்டர் போய் பாத்தியா, இதெல்லாம் குடிக்காதன்னு சொல்லிருப்பாங்களே, நீ திரும்ப இதை வந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உடனே இல்ல சார் இதை நான் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தான் இதை குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவன் தான் பீர் அடிச்சிருக்கால, சோ அவளுக்கு செம்மையா மயக்கம் வருது. டக்குன்னு அவளுக்கு கேர் ஆகுது, கால் சிப்பாயி கீழே விட போவா. இப்போ நம்ம பாஸ் கைய பிடிக்க போவா, ஆனா அவன் கையை தட்டி விட்டுருவான், டொம்முன்னு கீழே போய் விழுகுறா. அட பாவி பயலே அப்படின்னு மனசுல நினைச்சு டொம்முன்னு கீழே போய் விழுவான். ஹீரோ அப்படியே யாரையும் பாக்குற மாதிரி ஹீரோ திரும்பி பாத்துட்டு இருப்பான். இந்த சீன்ஸ் எல்லாம் வீடியோவை பாக்குறப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு சிரிப்பு வருதான்னு தெரியல, ஆனா வீடியோவை பாக்குறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப டக்குன்னு இவ கீழே விழுகும், எல்லாரும் காப்பாத்த வருவாங்க, மேம் மேம் அப்படின்னு தூக்கம் வருவாங்க. ஆனா இவ டக்குன்னு கீழே விழுந்துட்டு ஒன்னும் இல்ல அப்படியே இந்த சீன் கட் ஆகுது.